ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 MM சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்க, ஃபோட்டோஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே நடந்த ஒரு விபரீதம். திடீர்னு பேண்ட் இறங்கி போச்சு. நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு பதறி போட்டு அந்த பேண்ட்டை இழுத்து போட்டாங்க. அந்த சட்டுன்னு அந்த கேப்பில் வந்து சில பேர் பார்த்துருப்பாங்க. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ், பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பான் தான் சொல்ல முடியும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலோட கேள்வி. ஸோ நடிகை ராஷ்மிகா மந்தனா ஃபோட்டோ ஷூட்டின் போது எதிர்பாராத விதமாக அவருடைய பேண்ட் இறங்கிவிட பதறி அடிச்சுட்டு உடனே வந்து சரி செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஆனால் அவரது புகைப்படங்கள் இப்போது இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ், இறங்கின மாதிரியான ஃபோட்டோஸ். ஸோ இந்தியா முழுவதுமே வந்து ஒரு பேன் இந்திய நடிகையாக வந்து ராஷ்மிகா மந்தனா இப்போ மாறியிருக்காரு. ஸோ ராஷ்மிகாவோட பெயரை கேட்டாலே வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இளசங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அவர் பண்ணுற அந்த கிரிஞ்சு தனத்தை பார்த்து ஓட்டுறவங்க சில பேர் இருந்தாலுமே அவருடைய அழகை பார்த்து ரசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் சின்னதாக இருந்து இப்போ வந்து ரொம்ப பெருசாயிருச்சு. அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் இதை தப்பாக நினைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சிகள் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் கவர்ச்சியே இல்லாமல் இருந்த நடிகை இப்போ வந்து படு பிஸியாக படு கவர்ச்சியாக வலைதளங்களையும் சரி, அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வந்து தன்னுடைய அங்கங்கள் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாரு. ப்ளஸ் வந்து படத்தில் வந்து வேறு லெவலில் காட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் பாலிவுட் போயிட்டாரு. ஸோ அங்கே வந்து படுக்கரை காட்சிகள் ஸ்விம்சூட் போகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது எப்படி இருக்கிறது, ஃப்யூச்சரில் எப்படி நடிக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ இவர் வந்து தமிழ் தெலுங்கில் வந்து ஒரு டாப் நடிகையாக, தமிழில் கிடையாது தெலுங்கில் வந்து ஒரு டாப் நடிகையாக வந்து வளம் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ முன்னணி நடிகர்களுடைய படத்தில் வந்து இவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அவ்வப்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஹாட்டான ஃபோட்டோஸ்லேருந்து ஃபோட்டோஷூட் பண்ணி போடுறதான் இவருடைய வழக்கம். ஸோ ரீசெண்டாக இவர் வந்து விஜய் தேவர்கொண்டா கூட போயிட்டு அந்த மால்தீவ்ஸில் போய் ஒரு கும்மு கும்முன்னு கும்மிட்டு வந்தார். ஸோ அதன் மூலமாக வந்து இவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காருங்கூட வந்து சில நியூஸ் வந்து வெளியாச்சு. ஸோ நம்ம சேனல்லே அதை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவர் மேலே இவரை சுற்றி இருக்கக்கூடிய கிசு கிசு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்குற ஒரு நடிகையாக வந்து இவர் இருக்கார். ஸோ அதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சினிமா அரசியல் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ மக்கள் இல்லைனா நியூஸ் எதுலையாச்சும் நம்ம பேர் அடிபட்டுட்டே இருந்தால் தான் வந்து நம்ம லைம்லைட்டில் இருக்க முடியும். டைரக்டர்ஸ் ப்ரொடியூசருக்கும் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். திடீர்னு வந்து ஏதாவது ஒரு நடிகை வந்து வேணும் அப்படின்னா யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த பேர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியா உள்ளாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஃபோட்டோஷூட் நடத்தினா ஸோ அதனால தான் வந்து பெரும்பாலான நடிகைகள் அவங்களுக்கு வந்து வருமானமே இல்லை அப்படின்னாலுமே வந்து கை காசை போட்டு ஃபோட்டோஷூட் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுறாங்க. அது எப்படியாவது ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான யுத்தியை வந்து கையாளுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் பேண்ட் இறங்கி போச்சு, அவர் வந்து மேலாடை இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயத்த போட்டு அவங்களே வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு. ஸோ இவங்களும் வந்து இதே மாதிரியான ஒரு யுக்தியை கையாண்டுருக்காங்க. ஸோ அந்த உடை மாத்திரும் போது அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது அவரோட பேண்ட் இறங்கி இருக்கு, பேண்ட் இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய ஆடையை வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணுறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.